வணக்கம். நியூஸ் அட் நைனுடன் குணம் துஷ்யந்தன். நாட்டில் இம்மாதம் முழுவதும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் லலித் சந்திரபால தெரிவித்துள்ளார். தற்போதைய காலநிலையின் அடிப்படையில் இந்த மாதம் முழுவதிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இடியுடன் கூடிய மழை பெய்யாவிட்டாலும் ஓரளவு தொடர்ச்சியாக மழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். பருவ பேச்சு மாற்றங்களினால் தொடர்ச்சியாக இவ்வாறு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் லலித் சந்திரபால தெரிவித்தார். கேகாலை அரணாயக்கவில் மேலும் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டதை அடுத்து சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 71 அதிகரித்துள்ளது. மேலும் மண் சரிவில் புதையுண்டு காணாமல் போயுள்ள 127 பேரும் உயிர் இழந்திருக்கலாம் என்றும் இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. அரணாயக்க பகுதியில் மண் சரிவு இடம்பெற்ற பிரதேசத்தில் மீட்புப் பணிகள் 4வது நாளாக இன்றும் இடம்பெற்றது. இந்த நிலையில் 2 பேரது சடலங்கள் இன்று முற்பகல் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 71 உயர்ந்திருப்பதாக அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறிப்பிட்ட சில இடங்களில் வெள்ளம் காரணமாக இடம்பெயர்ந்து முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் இன்று காலை முதல் திரும்ப ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய 497 தற்காலிக முகாம்களில் தற்போது 278528 பேர் தங்கியிருப்பதோடு மொத்தமாக 375604 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. 474 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருக்கும் அதேவேளை 3674 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் இன்று காலை முதல் கடும் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. இம்மழை தொடர்ச்சியாக பெய்யும் பட்சத்தில் கொழும்பில் மேலும் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் அபாயம் ஏற்படும் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுமார் 100,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு நிர்கதியாகியுள்ளனர். இந்நிலையில் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் பட்சத்தில் கழனி ஆற்றி அண்மித்துள்ள மக்கள் மேலும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் அப்பகுதி வாழ் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகருமாறு அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேகாலை அரணாயக்க பகுதியில் இன்று மாலை மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரணாயக்க பேரவில மலைப்பகுதியிலேயே இம்மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த மண் சரிவினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து உடனடி தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இந்நிலையில் குறித்த மலையின் அருகில் அமைக்கப்பட்டிருந்த நலம்புரி முகாமை பாதுகாப்பான வேறு இடத்துக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இம்முகாமில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 200 பேர் வரை தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அரணாயக்க பகுதிக்கு செல்லும் பிரதான வீதியில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாகவும் அவர் கூறினார். இதேவேளை தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை மற்றும் மண் சரிவு காரணமாக நுவரலியா பிரதேசியலாளர் பிரிவுக்குட்பட்ட விந்துலை ஓவாக்கல் ஐ தோட்டத்தின் 3 இலக்க பிரிவைச் சேர்ந்த 10 குடும்பங்களைச் சேர்ந்த 57 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இடம்பெயர்ந்துள்ள மக்கள் தோட்ட மைதானத்தில் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து தங்க வைக்கப்பட்டிருப்பதாக நுவரலியா பிரதேசலகம் தெரிவித்துள்ளது. இடம்பெயர்ந்தவர்களுக்கு தேவையான உலர் உணவுப் பொருட்கள் நுவரலியா அரசாங்க அதிபரினால் வழங்கப்பட்டுள்ளன.
இதேபோல குறித்த தோட்டத்தில் இருந்து மேலும் 11 குடும்பங்கள் வெளியேற உள்ளதாகவும் நுவரெலியா பிரதேசலகம் தெரிவித்துள்ளது. இந்தில உவாக்கலைக்கு உட்பட்ட 3 நம்பர் திருச்சியில் தண்ணி அனர்த்த காரணமாக எங்களுக்கு வந்து வீடெல்லாம் வீட்டில் வந்து தங்க இயலாது, தண்ணியெல்லாம் வந்துடும். எந்த ஒரு அமைச்சர் மாறும் இவ்வளவு நாளைக்கு 8 மாதத்துக்கு முன்னுக்கும் இந்த மாதிரி ஒரு மண்சரி ஒன்று ஏற்படுச்சு. எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த அமைச்சர் மாறுமே வந்ததில்ல. அதே நேரத்தில் ஜிஎஸ் மூலியமாக எங்களுக்கு டென்ட் கொடுத்துருக்காங்க, பகல் உணவு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, இப்போ உணவுப் பொருட்கள் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இதை வரைக்கும் நாங்கள் சந்தாசலியெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னு கேட்டால் அந்த சந்தாசலி இருந்திருந்தால் நாங்கள் வந்து என்னென்னமோ செஞ்சுருப்போம். இத்தனை வருஷ காலமாக நாங்கள் அந்த மலையகத்தில் வேலை செய்கிறோம். இந்த உவாக்கலை எஸ்டேட்டில் வந்து எந்த ஒரு விதமான வேலை திட்டமும் செஞ்சதில்லை. நாங்கள் வந்து குமரி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தண்ணி வசதி இல்லாமல் இந்த கரண்ட் இல்லாமல் இன்ன வரைக்கும் இந்த கிரவுண்டில் தான் அந்த ஜிஎஸ் மூலியமாக அந்த டென்ட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஒன்று. அவங்க கொடுக்காட்டி நாங்கள் நடு ரோட்டில் தான் எல்லாம் பாய வச்சு படுத்துருக்கணும். ஏன்னு கேட்டால் அது இல்லாட்டி நாங்கள் என்ன செய்கிறது? அதை வந்து இந்த அரசியல்வாதி வந்து யாராச்சும் இவ்வளோ நாளைக்கு இந்த 2 கிழமையே ஆக போகுது. இன்ன வரைக்கும் எந்த அரசியல்வாதி வரல. ஓட்டு கேட்க மட்டும் வராங்க, ஓட்டு போடுன்ட்டு வாங்கிட்டு போன ஏற்பாடு அரசு செஞ்சார் எது செஞ்சாருங்கிறாங்க. இவ்வளோ நாளைக்கு யாரும் எந்த விதமான எந்த வேலைத்திலுமே எங்களை செஞ்சு கொடுக்கல. எங்களை ஏன் இந்த மாதிரி மினிஸ்டர் மாதிரி எங்களை வந்து பார்க்கறது இல்லை என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு வசதியும் இல்லாமல் நாங்கள் ஒரு பின்தங்கிய ஒரு பிரதேசமாக தான் இருக்கோம். ஏன்னு கேட்டால் எங்கள் கிராமத்தில் வந்து இன்னைக்கு 20,000 மேற்பட்ட ஓட்டுகள் எங்கள் தொகுதியில் இருக்குது. அதனால வேண்டி ஒரு சில சமயத்தில் மட்டும்தான் அந்த மினிஸ்டர் மாருங்க வராங்கனோடையே, மற்ற நேரம்னா இந்த மாதிரி ஒரு அவசர நேரத்தில் எந்த ஒரு மினிஸ்டருமே வர்றதில்லை. அதனால் உங்களுக்கு கட்டாயமாக நான் உங்களை தயவு செய்து கேட்குறோம், எங்களுக்கு இந்த தனி வீட்டு திட்டத்தை எங்களுக்கு அமைச்சு தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதை வந்து கட்டாயமாக எங்களுக்கு இந்த வீடமைப்பு தனி வீட்டு திட்டத்தை வந்து எங்களுக்கு செய்து தருபடி. அதே மாதிரி இந்த பாடசாலைக்காக போகிற பிள்ளைகளுக்கு புத்தக கொப்பி அந்த மாதிரி விஷயங்கள் தந்து உதவுமாறும், உடைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லை. அந்த மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த குடும்பங்களுக்கு தந்து உதவுமாறும். அதே போல் 2 வருஷத்துக்கு முதல்லையும் கூட ஒரு லயனரை வந்து ஃபுல்லாகவே முற்றிலும் பாதிக்கப்பட்டுருச்சு. முற்றிலும் பாதிக்கப்பட்டு ஒரு தனியார் நிறுவனம் வந்து வேர்ல்ட் விஷனுங்கிற நிறுவனம் வந்து தான் அந்த டென்ட்டு தகரங்கள்லையும் போட்டு ஒரு லயனரையில் கொடுத்துருக்காங்க. அதுவும் சம்பூர்ணமாக பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. அதுவும் எப்போ போகுங்கிறது அதுவும் தெரியாமல் இருக்குது. மண்சரிவு அபாயம் காரணமாக ரத்னபுரி அபியகம தேகபடகந்த பிரதேசத்திலிருந்து 12 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ரத்னபுரி ஆயக்கம தேகபடகந்த பிரதேசத்திலிருந்து 12 குடும்பங்களை சேர்ந்த 60 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு அப்பிரதேச விகாரி ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த பிரதேசத்தில் மண்சரிவு அபாயம் நிலவுவதால் அப்பிரதேச மக்கள் வெளியேற்றப்பட்டதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ரத்னபுரி மாவட்ட அலுவலகம் கூறியுள்ளது. பத்தியகம புதிய பாலத்திற்கு அருகில் ஜின் கங்கையில் மூழ்கி பெண்ணொருவர் காணாமல் போயுள்ளார். குறித்த பெண் புதிய பாலத்தினூடாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது இனம் தெரியாத ஒருவரினால் ஆற்றில் தள்ளிவிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே பிரதேசத்தை சேர்ந்த 35 வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். போலீசார் மற்றும் கடற்படையினர் இணைந்து குறித்த பெண்ணை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடொன்றிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதாக மாங்குளம் போலீசார் தெரிவித்தனர். 30 வயதுடைய நாகலிங்கம் யோகேஸ்வரன் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இது கொலையா அல்லது தற்கொலையா என்று இதுவரை அறியப்படாத நிலையில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை விநியோகிக்கும் குடிநீரில் எந்தவித பாதிப்புகளும் இல்லை என நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. கழனியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கிருமிகள் மற்றும் அசுத்தங்கள் கலந்திருப்பதாக 2-1 நாட்களாக வதந்தியொன்று நிலவி வருகின்றது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பொது முகாமையாளர் ஆர் பாலசூரிய, நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் வழங்கப்படும் குடிநீரில் எந்தவொரு பாதிப்பும் இல்லை என்றும் அதனை தான் பொறுப்புடன் உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் குடிநீர் தொடர்பில் பரவிக்கொண்டிருக்கும் வதந்திகளில் எதுவித உண்மையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்துக்குள் அனைத்து ஆற்றுப் பகுதிகளிலும் உள்ள ஆறுகளில் நீர் வளமை போன்று மாற்றமடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் கூறியுள்ளது.
மலைநாட்டு பகுதிகளில் ஆற்று நீர்மட்டம் பெரும்பாலும் குறைந்திருப்பதாக துணைக்குளத்தின் நீர்ப்பாசன இயக்குநர் பிரேமா ஹெட்டியாராய்ச்சி கூறினார். எவ்வாறாயினும் ஆறுகளை அண்மித்து தாழ்நில பகுதிகளில் வெள்ளநிலை தொடர்ந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் நாட்டின் அனைத்து நீர்நிலைகளிலும் நீர்மட்டம் சாதாரண நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் வான்கதவுகள் திறக்கப்படுவதை தவிர்த்து இருப்பதாகவும் பிரேமா ஹெட்டியாராய்ச்சி கூறினார். கலணிகங்கையின் பெருக்கெடுப்பால் கொழும்பின் தொடலங்க சேதவத்த மட்டக்குழியின் சில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளநீரில் மூழ்கியுள்ள நிலையில் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்தும் அசௌரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் உடை மற்றும் குழந்தைகளுக்கான பால்மா சிறுவர் உணவுகளுக்கு பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பிரதேசங்களை கலணி ஆற்றிலிருந்து பெருக்கெடுக்கும் வெள்ளநீர் நேற்று சுமார் 3.5 அடிக்கு மேல் மூழ்கடித்திருந்த நிலையில் அப்பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பாடசாலைகள் மற்றும் உறவினர் வீடுகளில் தஞ்சம் புகுந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக சமைத்த உணவும் சிலருக்கு சமைப்பதற்கான அரிசி உள்ளிட்ட பொருட்களும் தடையின்றி பலராலும் வழங்கப்பட்டு வருகின்றன. எனினும் அந்த மக்களின் உடைகள் அனைத்தும் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டுள்ள நிலையில் மாற்றுடைக்காக மக்கள் காத்திருப்பதுடன் நூற்றுக்கணக்கான கைக்குழந்தைகளுக்கு தேவையான பால்மாவினை பெற்றுக்கொள்வதிலும் பாதிக்கப்பட்டோர் பாரிய சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கின்றனர். தொட்டலங்க பகுதியில் வெள்ளத்தால் வீடுகளை இழந்துள்ள மக்கள் இலங்கை ஜப்பான் நட்புறவு பாலத்தின் அருகே முகாமிட்டு தங்கியுள்ளனர். பலர் தமது வீடுகளின் மேல் மாடிகளிலும் சிலர் உறவினர் அயலவர் வீடுகளிலும் தங்கியிருக்கின்றனர். குறிப்பாக வெள்ளநீரில் மூழ்கியுள்ள வீடுகள் பலவற்றில் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடும் மக்கள் அதனால் வீடுகளை விட்டு வெளியேறுவது குறித்து பலமுறை சிந்திப்பதாக கூறுகின்றனர். இதனால் பலர் வெள்ளநீருக்கு மத்தியிலும் தமது குடியிருப்புகளிலேயே முடங்கி கிடக்கின்றனர். எவ்வாறாயினும் பல பகுதிகளிலிருந்து உணவினை கொண்டு வரும் நிவாரணப் பணியாளர்கள் அவற்றை தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கி வருகின்றனர். எனினும் நிவாரணப் பணியாளர்கள் மற்றும் தனவந்தர்களிடம் குழந்தைகளுக்கான பால்மா மாற்று உடை மருந்து மற்றும் பம்பஸ் உள்ளிட்டவை பெற்றுத்தருமாறு பாதிக்கப்பட்டோர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அத்துடன் பிரதேசத்தின் பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான அனைத்து கல்வி உபகரணங்களும் வெள்ளத்தால் அழிவடைந்துள்ள நிலையில் அவற்றுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர். அத்துடன் சீரற்ற காலநிலை காரணமாக மூடப்பட்டிருந்த தெற்கு அதிவேக பாதையின் அதிருகிரிய வாயில்கள் மீண்டும் பயணிகள் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி குறித்த பகுதியில் பயணிகள் மீண்டும் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபட முடியும். கடந்த சில தினங்களாக தெற்கு அதிவேக பாதையின் அதிருகிரியவினால் உள் செல்லும் மாற்று மற்றும் வெளிச்செல்லும் வாயில்கள் வெள்ளப்பெருக்கு காரணமாக மூடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மின்சாரம் செயலிழப்பு மற்றும் மின் அனர்த்தங்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்கு புதிய தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் ரஞ்சி சியாம்பலப்பட்டியை தெரிவித்தார். தெஹியோவிட்ட ருவன்பில்ல பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை மேற்கொள்வதற்காக சென்றிருந்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதற்கமைய 1987 மற்றும் 1901 என்ற எண்களுக்கு மேலதிகமாக 011-3-03 03-03 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அறியத்திருமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அசாதாரண காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை மேலும் முகாமை செய்வதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆலோசனைப்படி இந்த செயலணி ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்தது. இதன் முதலாவது கூட்டம் நாளை மறுதினம் மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற இருக்கிறது. சேதமடைந்த வீடுகள், தொழில் மற்றும் வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புதல், சுகாதார பிரச்சினைகள், ஆபத்தான இடங்களில் இருக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் குடியேற்றல் போன்றவற்றை திட்டமிடுவது இந்த செயலணியின் நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய வர்த்தக விளம்பர இடவலினை தொடர்ந்து நியூஸ் அட் 9 தொடரும். நியூஸ் அட் 9 தொடர்கின்றது. மண்சரிவினால் பெரிதும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள கேகாலி அரணாயக்க பிரதேசத்திற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று விஜயம் மேற்கொண்டுள்ளார். அங்கு இடம்பெயர்ந்து தற்காலிக நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட மக்களையும் பிரதமர் நேரில் சென்று சந்தித்தார்.
அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் அவர் இதன்போது வழங்கி வைத்ததாக பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளுடனான இந்தியாவின் இரண்டு கப்பல்கள் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தன. இந்த கப்பல்களில் கொண்டுவரப்பட்ட நிவாரணப் பொருட்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் வைகு சிங்கா மற்றும் வெளிவார பிரதி அமைச்சர் ஹர்ஷ் டி சில்வா உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கு சொந்தமான INS ஜுரலிச் மற்றும் INS துணையன் ஆகிய கப்பல்களிலேயே இந்த நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டன. இதற்கமைய இந்தியாவினால் வழங்கப்பட்ட 25 டன் எடையுடைய நிவாரணப் பொருட்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டன. இக்கப்பல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கான அத்தியாவசிய பொருட்கள், மருந்து பொருட்கள், குடிநீர் போத்தல்கள், கூடாரங்கள் உள்ளிட்ட பெருந்தொகையான பொருட்கள் கொண்டுவரப்பட்டன. இந்த நிவாரணப் பொருட்களை கையளிக்கும் நிகழ்வு கொழும்பு துறைமுகத்தில் நங்குரம் இட்டுள்ள இந்திய கப்பலில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்குவதற்கான நிவாரணப் பொருட்களுடன் இரு விமானங்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளன. இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகளின் இரு விமானங்களில் இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளன. இதற்கமைய ஜப்பான் அரசாங்கம் போர்வைகள், தண்ணீர் தாங்கிகள், நீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் என்பனவற்றை அனுப்பி வைத்துள்ளன. அத்துடன் இந்திய அரசாங்கம் மின் பிறப்பாக்கிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவழி நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கப்பல்கள் இரண்டு நேற்று கொழும்பை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளம், மண் சரிவு போன்ற அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சீன செஞ்சிலுவை சங்கம் 50,000 அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக வழங்கியிருக்கிறது. இதற்கான நிகழ்வு கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. சீன செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்ட உதவித் தொகையை கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தின் அரசியல் பிரிவு ஆலோசகர் பாங் சாங்சி, இலங்கை செஞ்சிலுவை சங்க பிரதி பணிப்பாளர் எஸ்மி மெழுகலேவிடம் வழங்கி வைத்தார். அத்துடன் சீரற்ற காலநிலையினால் உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சீன அரசாங்கத்தின் சார்பாக சீன தூதரகத்தின் அரசியல் பிரிவு ஆலோசகர் தனது அனுதாபத்தையும் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அமெரிக்கா நிதியுதவி வழங்கியிருக்கிறது. 50,000 அமெரிக்க டாலர்களை அவசர உதவியாக இலங்கை அரசாங்கத்திடம் வழங்கியிருப்பதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்கா கூறியிருக்கின்றது. அத்துடன் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமது கவலையை வெளிப்படுத்துவதாகவும் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதுவர் அது ஹஷா கூறினார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது. அத்துடன் இலங்கையில் எதிர்காலங்களில் இவ்வாறு அனர்த்தங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக 1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு முன்வருமாறு யாழ்ப்பாண சர்வமத பேரவையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வடக்கத்திற்கு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு சர்வமத பேரவையினர் பொருட்களை சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கும் பொதுமக்கள் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாகவிகாரையிலும் சாவகச்சேரி பகுதியில் சோழியம்மன் ஆலயத்திலும் உடுவில் நெல்லாயன் தேவாலயத்திலும் ஒப்படைப்பதற்கேற்ப ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சர்வமத பேரவையினராகிய நாகவிகாராதிபதி ஸ்ரீ விமல தேரர், கிருபானந்த குருக்கள், ஈனப் புனிதராஜ் மற்றும் அசிஸ் மௌலவி ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எல்லோருக்கும் வணக்கம். நான் யாழ்ப்பாண சர்வ மத குழு சங்கத்தில் பௌத்த மத குரு நிற்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முடியுமான உதவி செய்கிறீங்க. உங்கள் எல்லோருக்கும் மும்மூர்த்திகளின் சரணம். இறைவன் துணை. நாங்கள் சர்வ மத அமைப்பினராகிய நாங்கள் எங்களுடைய நாட்டிலே இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உணவுப் பொருட்கள், உலர் உணவுப் பொருட்கள் சேகரிக்கின்றோம். அவர்களுக்கு உதவ வேண்டியது எல்லோருடைய தலையாய கடமையாகும்.
அந்த வகையிலே எல்லோரையும் உதவுமாறு வேண்டுகின்றோம். இந்த உதவிக்கான பொருட்களை யாழ்ப்பாணம் நாகவிகாரையிலும் சாவகச்சேரி சோலையம்மன் கோவிலிலும் உடுவில் நல்லாயன் திருச்சபையிலும் மற்றும் நாவாந்துறை பச்சைப்பள்ளி பள்ளிவாசலிலும் வழங்கி எங்களுக்கு சேர்ப்பிக்கலாம். நாங்கள் அவற்றை கொண்டு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்காக உறுதி அளிக்கின்றோம். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எங்களுடைய நாட்டிலே இயற்கையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு வகைப்பட்ட மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டிய உடனுணர்வு பொருட்கள் மற்ற உதவிகளை செய்யும்படி உங்கள் அனைவரையும் அன்போடும் தாழ்மையோடும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறான பாதிப்பு நிலைமையிலே இலங்கையர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமையாக இருக்கிறது. அனர்த்த நிலைமைகளை கையாள்வதற்காக பாதுகாப்பு அமைச்சின் கீழ் விசேட பிரிவொன்றை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தன தெரிவித்தார். இந்த விசேட பிரிவிற்கு ஹெலிகாப்டர்கள், படகுகள் மற்றும் தேவையான பொருட்களை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மூப்படுகையைச் சேர்ந்த விசேடமாக பயிற்றுவிக்கப்பட்ட வீரர்கள் விசேட பிரிவில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆவணங்களை இழந்துள்ள மக்களுக்கு உதவுவதற்கு விசேட வேலைத்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாக அரச நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவ பிரதி அமைச்சர் சுஷந்த புஞ்சி நிலைமை தெரிவித்தார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே பிரதி அமைச்சர் சுஷந்த புஞ்சி நிலைமை இவ்வாறு தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பில் பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம சபை அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான கணக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. இந்த மதிப்பீடு மண் சரிவு மற்றும் வெள்ளத்தினால் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள 11 மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. மேலும் இந்த நடவடிக்கைக்கு முழுமையான ஒத்துழைப்பை ஐநா வழங்கும் என்று நியூயார்க்கில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய ஐநா பேச்சாளர் ஸ்டீபன் டுரியாரிக் தெரிவித்தார். இதேவேளை இலங்கை செஞ்சிலுவை சங்கம் இந்த மதிப்பீட்டு பணிகளை தற்போது ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்றொழிலின் போது கடலில் உயிரிழந்த கடற்றொழிலாளர்கள் பற்றிய விவரங்களை வடமாகாண கூட்டுறவு அமைச்சு கூட்டுறவு திணைக்களத்தின் மூலம் திரட்டி வருகின்றது. கடலில் தொழில் செய்யும் போது உயிரிழந்த கடற்தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வடமாகாண கூட்டுறவு அமைச்சு வாழ்வாதார உதவுதொகையாக 100,000 ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. இதற்கமைய தகவல் திரட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலின் போது கடலில் இறந்த கடற்றொழிலாளர்களின் குடும்பங்கள் விண்ணப்ப படிவங்களை கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து பெற்று பூர்த்தி செய்து மரணச்சான்றிதழுடன் கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களினூடாக கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளரிடம் கையளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பனையில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த பனை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வடமாகாண கூட்டுறவு அமைச்சின் மூலம் 100,000 ரூபாய் வாழ்வாதார உதவி வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இயற்கை சீற்றம் காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சயித் பிரேமதாச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்திய போது அமைச்சர் சயித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். இயற்கை சீற்றம் காரணமாக பல்வேறு வகையான அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய நிவாரணங்கள் வழங்கப்படும். வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளும் சேதமடைந்த வீடுகள் திருத்தியும் கொடுக்கப்படும். இதன்போது அவர்களின் பொருளாதார பின்புலம் மற்றும் ஏனைய எந்தவொரு விடயமும் கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது. மண் சரிவு காரணமாக வசிப்பிடங்களை இழந்தவர்களுக்கு மாற்றுக்காணிகள் வழங்கப்படும். அவர்கள் தங்கள் வீடுகளை கட்டிக்கொள்வதற்கு உதவிகள் வழங்கப்படும். எந்தவொரு நபரும் இதன் போது கைவிடப்பட மாட்டார்கள் என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டின் அனர்த்த நிலைமைகளின் போது ஊடகங்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன் செயற்பட வேண்டும் என பிரதி ஊடக அமைச்சர் ஹருணாரட்ன பரணவிதாரண தெரிவித்தார். பிரதி ஊடக அமைச்சரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் தேசிய அனர்த்த நிலைமையொன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையை புரிந்து கொண்ட இலத்திரனியல் அச்சு மற்றும் சமூக வலையமைப்பு ஊடகங்கள் மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்கி வருகின்றன. பல்வேறு வழிகளில் பல்வேறு பயனுள்ள தகவல்களை மக்களுக்கு காத்திரமான வகையில் ஊடகங்கள் கொண்டு செல்கின்றன.
ஊடகங்களின் இந்த முயற்சி வரவேற்கப்பட வேண்டியதுடன் நன்றி பாராட்டப்பட வேண்டியதாகும். ஊடகங்களின் இந்த முயற்சிக்கு நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனினும் ஒரு சில சமூக வலையமைப்புகள் மற்றும் சில சமூக ஊடகங்கள் அனர்த்த நிலைமையை கூட பிழையான வழிகளில் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் துர்ப்பாக்கிய நிலையை காணக்கூடியதாக உள்ளது. மக்களை ஆத்திரமூட்டும் வகையில் பொய்யான தகவல்களை வழங்கி வருகின்றனர். களனி கங்கை மதகுகள் உடைப்பெடுக்கப் போவதாக சில ஊடகங்கள் பொய்யான தகவல்களை வெளியிட்டிருந்தன. அப்பத்தளை நீர் சுத்திகரிப்பு நிலையம் செயலிழந்துள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடியாது எனவும் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. குறுகிய நோக்கங்களின் அடிப்படையில் போலியான செய்திகளை வெளியிடுவதனை பொறுப்பு வாய்ந்த ஊடகங்கள் செய்யாது. அது உசிதமானதல்ல என கருணாரட்ண பரணவித்தாரண தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்தார். புனித வெசாக் பௌர்ணமி தினம் இன்றாகும். இன மத மொழி மற்றும் சாதி வேறுபாடின்றி சமத்துவத்துக்கு மதிப்பளிக்கும் தன்மை மனித மனங்களில் விருத்தியடைய வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். வெசாக் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். நிதானமான அறிவு, கருணை, அன்பு, நடுநிலைமை மற்றும் எளிமை எங்குள்ளதோ அங்குதான் உண்மையான பௌத்த மதத்தை காணலாம் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மக்களின் விடுதலையை இலக்காக கொண்டு செயல்படும் வழியில் அனைவரும் பயணிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்தார். இதேவேளை பரிவிரக்கம், அன்பு, கருணை மற்றும் மன அமைதி ஆகியனவற்றின் மூலமே நற்குணங்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தனது வெசாக் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். சமூகத்தின் ஒரு பிரிவினரால் தவறொன்று நிகழுமாயின் அதன் உண்மைத்தன்மையினை மையமாக கொண்டே திருத்தியமைக்க வேண்டும். பகமையை நட்புணர்வு மூலம் வெற்றி கொள்வதற்கும் மானிட பண்புகளை கொண்டு மானிட பண்புகள் அற்றனவை வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இந்த புனிதமான வெசாக் போயா தினத்தில் ஆன்மீக முன்னேற்றம், சமூக புத்துயிராக்கம் என்பவற்றுக்காக வேண்டி செயலாற்ற அனைவரது உள்ளங்களும் சிறந்த தெளிவு பெறட்டும் என பிரார்த்திப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டார். புத்தபெருமானின் பிறப்பு, ஞானம் பெறுதல் மற்றும் இறப்பு உள்ளிட்டவற்றை நினைவு கூறும் வெசாக் தினம் இளைஞர்களுக்கு மிகவும் முக்கியமானது என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தனது வெசாக் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்தார். புத்த பெருமான் வழிகாட்டலின் பிரகாரம் பொறாமை, குரோத எண்ணங்கள் என்பன அகன்று நற்சிந்தனைகள் மக்களின் மனதில் பிறக்க வேண்டுமென பிரார்த்திப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். வெசாக் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு அடிப்படையில் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் சிலர் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்த 8 சிறை கைதிகள் இன்று காலை விடுவிக்கப்பட்டுள்ளனர். சிறு குற்றங்கள் மற்றும் பிணைக்காசு செலுத்தாததற்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளே இவ்வாறு பொது மன்னிப்பு அடிப்படையில் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். வெசாக் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண நகரம் வெசாக் கூடுகள், பந்தல்கள், வளைவுகளால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகின்றது. யாழ்ப்பாண நகரின் மத்தியில் நூல் நிலையத்துக்கு அருகாமையில் வெசாக் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இதனையொட்டி யாழ்ப்பாண நகரம் வர்த்தக நிலையங்கள், போலீஸ் நிலையம், நாகவிகாரி மற்றும் இராணுவ தளங்கள் ஆகிய இடங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இன்றும் நாளையும் யாழ்ப்பாணத்தில் இராணுவ தலைமையத்தினால் வெசாக் நிகழ்வுகள் கொண்டாடப்படுகின்றன. பசுக்களை இறைச்சிக்காக வெட்டுவதை தடை செய்ய வேண்டும் என்ற இந்து மக்களின் கோரிக்கையை தாமும் வரவேற்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் ரெய்னோல் குரே தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேசத்துக்குட்பட்ட பகுதியில் வறுமைக்கோட்டுக்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட 29 குடும்பங்களுக்கு வெசாக் தினத்தை முன்னிட்டு பசுமாடுகளை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றுகின்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார். கிளிநொச்சி பாதுகாப்பு தலைமையத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது மேலும் தெரிவிக்கையில் நாட்டிலுள்ள அனைத்து மக்களும் இன மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது புத்தரின் போதனையாகும் என்றும் புத்த பெருமான் பிறந்த இந்த நாளில் பொதுமக்களின் வாழ்வாதாரத்துக்காக பசுமாடுகளை வழங்கும் புண்ணிய வேலையை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்துக்களின் கடவுளாகிய சிவபெருமானின் வாகனமாக பசுமாடு இருப்பதாகவும் பசுமாடுகளை இறைச்சிக்காக வெட்டுவதை தடை செய்ய வேண்டும் என்ற இந்து சமய அமைப்புகளின் கோரிக்கையை
தாமும் ஏற்றுக்கொள்வதாக வடக்கு மாகாண ஆளுநர் ரெய்னால்ட் கூரே தெரிவித்தார். இந்த நிகழ்விற்கு கிளிநொச்சி மாவட்ட இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமல் கருணாசேகர் ரூபவ், 57வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி சுதர்ஷிங் ரூபவ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறிய வர்த்தக விளம்பர இடவழினை தொடர்ந்து நியூஸ் அட் 9 தொடரும். நியூஸ் அட் 9 தொடர்கின்றது. யாழ்ப்பாணம் வேலணை பிரதேசத்துக்குட்பட்ட மக்களுக்கு மீள்குடியேற்ற அமைச்சினால் அமைக்கப்படும் வீட்டுத் திட்டத்தினை நெற்காணியில் அமைப்பதற்கு மத்திய அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என வேலணை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தீவகம் வேலணை பிரதேசலக அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற போது இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிலைமாறு காலநீதி தொடர்பான ஊடகவியலாளர்களுக்கான செயலமர்வு இன்று மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் காரியாலயத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் அரசனையுடன் நடைபெற்ற குறித்த செயலமர்வில் வளவாளராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணம் கலந்து கொண்டார். இச்செயலமர்வில் நிலைமாறு காலநீதிக்கான செயற்பாட்டின் நம்பிக்கையினை மீளக் கட்டியெழுப்பல், உண்மையினை வெளிப்படுத்தல், குற்றம் சாட்டப்பட்டவர்களை பொறுப்பு கூற வைத்தல், பாதிக்கப்பட்டவர்களை அங்கீகரித்தல், நிலையான சமாதானமான சமூகத்தினை கட்டியெழுப்பல் என்பவை முக்கிய பகுதிகளாக கலந்துரையாடப்பட்டன. இந்த உண்மையை கண்டறதுக்கான ஒரு ரெக்கார்ட்ஸ் சும்மா ரெக்கார்டை வச்சிருக்கோம்ன்ற தன்மை இல்லாமல் முழுமையானதாகவும் காத்திரமானதாக பெருமையானதாக இருக்கும். இப்போ அந்த நீக்கப்படுற ஆணைக்குழு இருக்கிறாங்க வந்து கண்டிப்பாக பக்கச்சார்பாக இருக்கவே கூடாது. பவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி வன்னி பிரஜைகள் குழுக்களின் ஒன்றியம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று முல்லைத்தீவு ஒட்டி சுற்றானில் இடம்பெற்றது. பவுனியா, மன்னார் பிரஜைகள் குழுவினரும் முல்லைத்தீவு மாவட்ட பிரஜைகள் உரிமைக்கான அமையமும் இணைந்து தமது செயற்பாடுகளை விஸ்தரிக்கும் வகையில் வன்னி பிரஜைகள் குழுக்களின் ஒன்றியம் உருவாக்கப்பட்டது. வன்னி பிரதேசத்தில் உள்ள பிரச்சினைகள், அபிவிருத்தி தேவைகள், காணாமல் போனோர் பிரச்சினைகள், அரசியல் கைதிகள் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு கூட்டாக இணைந்து தீர்வை பெறும் வகையில் இந்த ஒன்றியம் செயற்பட உள்ளது. இந்த அமைப்பின் தலைவராக மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருத்தந்தை சிவமாலையும், செயலாளராக பவுனியா பிரஜைகள் குழு செயலாளர் யசோதரனும், உபசெயலாளராக பவுனியா பிரஜைகள் குழு உறுப்பினர் சபேசனும், பொருளாளராக முல்லைத்தீவு மாவட்ட பிரஜைகள் உரிமைக்கான அமையத்தின் தலைவர் நவரத்னமும் செயற்பட உள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இம்மாதம் 30ஆம் தேதி தொடக்கம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை சுற்றுச்சூழல் வாரம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். உலகில் நல்ல சூழலை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைந்து செயற்படுவோம் என்னும் துணைப்பொருளில் இவ்வாண்டிற்கான சுற்றுச்சூழல் தினம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. யாழ்ப்பாண அனைத்த முகாமைத்துவ பிரிவு தேசிய சுற்றுலா வாரத்தில் யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதியை சுத்தமான நகராக மாற்றி யாழ் மாநகர சபையிடம் ஒப்படைக்க இருப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலக இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் சங்கரப்பள்ளி ரவி தெரிவித்தார். இம்மாதம் 30ஆம் தேதி தொடக்கம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது. அவை இந்த வாரத்திலே கூடுதலாக எல்லா இடங்களையும் சுத்தமாக வைத்திருப்பதற்கும் மற்றும் போதிய தேவையான மரக்கன்றுகளை நடுவதற்கும் உரிய தினமாகவும் மற்றும் பிளாஸ்டிக் கண்ணாடி மற்றும் பொலித்தீன் பைகள் போன்றவற்றை அதை வேறாக்குவதற்கும் அவற்றை மாசப்படுத்தப்பட்ட இடங்களிலிருந்து வேறாக எடுத்து அது தரம் அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதற்கு உண்மையிலேயே
இது ஒரு மாவட்ட மட்டங்களிலே எல்லா இடத்திலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பாகும். பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியின் 60வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதான சீடர் சுவாமிஜி சத்யோதாவியின் ஆசீர்வாத சத் சங்கமம் நாளை மட்டக்கிளப்பு அமிதகலி ஸ்ரீ மாமங்கப்பள்ளியார் ஆலயம் ஒன்றில் இடம்பெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு வருகை தந்துள்ள பிரதான சீடர் சுவாமிஜி சத்யோதாவை மட்டக்கிளப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இக்கலந்துரையாடலின் பின் பாராளுமன்ற உறுப்பினரால் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் யுத்தத்தினால் விதவிகளாக்கப்பட்ட பெண்களுக்கு, பாடசாலையில் இருந்து இடைவிலகிய மாணவர்களுக்கும், பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியின் வாழுங்கலை நிறுவனத்தின் ஊடாக உதவிகளை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரதான சீடர் சுவாமிஜி சத்யோஜாதா இது தொடர்பாக பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியுடன் கலந்தாலோசித்து ஆவண செய்வதாக தெரிவித்தார். எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இருக்கின்றதான நலிவடைந்து போயிருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரத்தை, கல்வியை, பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு தேவையான சில வசதிகளை, குறிப்பாக வீட்டு திட்டங்கள், இந்தியன் வீடமைப்பு திட்டம் இங்கே வந்தது, ஆனால் ஒரு சொற்பளவிலே வந்தது, அது எங்களுக்கு போதாது. ஆகவே இங்கே இருக்கின்றதான வீட்டு திட்டங்கள் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, பல்வேறு கல்வி சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறேன். முடிந்த அளவு அவர்கள் சர்வேஸ் ரீதியாக இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலே 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் அவருடைய ஆச்சரியங்களும் இருக்கிறது, 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலே சர்வேஸ் ரீதியாக தொடர்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த கூடாக எமது மட்டக்களப்பு வாழ் மக்களுக்கும் வடகிழக்கு மக்களுக்கும் முடிந்தளவு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான உதவிகளை செய்து வருமாறும் அவரிடம் வினயமாக கேட்டிருக்கிறேன். அவர் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறார். பவுனியா பொது நூலகத்தில் நபர் ஒருவர் தனியறையில் இரவு முழுவதும் இருந்துவிட்டு காலையில் தப்பி சென்றிருப்பதாக பவுனியா பொது நூலகத்தின் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். பொது நூலகத்தின் தனி அறையில் தங்கியிருந்த நபர் சில பொருட்களையும் களவாடி செல்ல முயற்சி செய்திருக்க கூடும் என்றும் நிர்வாகத்தினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இரவு பொது நூலகம் மூடப்படும் போது உள்ளே மறைந்திருந்து இரவு முழுவதும் அறையொன்றில் தங்கியிருந்த நபர் காலை நூலகம் திறந்த பின்னர் தப்பிச் சென்றிருக்கலாம் என நூலகத்தில் பணியாற்றும் அலுவலர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நபர் தங்கியிருந்த அறையின் திறப்பு பொது நூலகத்தின் நிர்வாகியிடம் இருக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது. அத்துடன் வவுனியா பொது நூலகத்தின் கண்காணிப்பு கமராக்கள் கடந்த சில மாதங்களாக செயலிழந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இன்று காலை பொது நூலகம் திறந்த பின்னர் தப்பிச் சென்ற குறித்த நபர் பல நாட்களாக குறித்த அறையில் தங்கியிருந்திருக்க கூடும் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நபர் தங்கியிருந்த பொது நூலகத்தின் அறையிலிருந்து ஆபாச இருவட்டுகள் மற்றும் பெண்களின் உள்ளாடைகள் அடங்கலான ஆடைகளை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணையினை வவுனியா போலீசார் மேற்கொண்டுள்ளனர். கொழும்பு மேலதிக நீதவான் திலினே கமகி கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார். நீதி சேவைகள் ஆணைக்குழுவினால் இந்த விடயம் அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் ஜெயதிலக கூறியுள்ளார். அவருக்கு எதிராக இடம்பெறுகின்ற விசாரணைகள் காரணமாக அவர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ளார். போலியான அனுமதி பத்திரம் மூலம் யானை குட்டியொன்றை வைத்திருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகில் மிக உயரமான இடமான இமயமலையில் ஏறிய முதலாவது இலங்கை பெண்ணாக ஜெயந்தி குரு ஒம்துல்லே சாதனை படைத்துள்ளார். இன்று காலை இமயமலையின் உச்சிக்கு அவர் சென்றடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இமயமலை ஏறிய பெண்ணாக அவர் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். அத்துடன் ஜெயந்தி குரு உதும்பலவுடன் சேர்ந்து இமயமலை ஏறுவதற்கு சென்ற ஜொஹான் பீரிஸ் இறுதிக்கட்டம் வரை சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இமயமலையை ஆன்மித்த இடத்தில் பல்வேறு பயிற்சிகளை பெற்று இந்த சவால் நிறைந்த பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். இமயமலை உலகின் மிகவும் உயரமான மலை என்பதுடன் கடல் மட்டத்திலிருந்து 29,029 அடி உயரமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழர்களுக்கு தமிழக முதல்வர் செய்த உதவிகளுக்காக ஈழத்தமிழர் சார்பாக வாழ்த்தியதாக ஜாழ்ப்பாண மரவன்புலவு சத்யானந்தம் தெரிவித்தார். எமது செய்தி சேவைக்கு வழங்கிய செவியில் இவ்வாறு குறிப்பிட்டார். காலையில் ஜெயலலிதாவை வாழ்த்துவது கடமை என்று நான் நினைத்தேன். ஈழத்தமிழர்கள் சார்பில் வாழ்த்த வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்தி நான் என்ன எடுக்க பிறப்புகிறேன். ஈழத்தமிழர்களுக்கு அந்த அம்மையார் செய்த நன்மைகளை சொல்லி வாழ்த்தினேன். தமிழகத்தை வளமான தமிழகமாக மாற்றப்போகிறீர்கள், முன்னேற்றம் உள்ள தமிழகமாக மாற்றப்போகிறீர்கள், பாதுகாப்பு வழங்கப் போகிறீர்கள், சிறப்பாக அமையப்போகிறது உங்கள் ஆட்சி என்றெல்லாம் வாழ்த்திய நான்,
இலங்கை தொடர்ச்சியாக தமிழகத்தை சீண்டி வருகின்றது என்ற செய்தியை சொன்னேன். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்திய தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுக்கிறார், எல்லை தாண்டி வரும் தமிழக மீனவர்களை சுடுவோம் என்ற துணியில் அவர் பேசுகிறார். அரசின் கொள்கை தமிழக மீனவரை தாக்குவோம், தமிழக மீனவர்களை சுடுவோம் என்பது, எல்லை தாண்டி வருகின்றவர்களை சுடுவோம் என்பது கொழும்பு அரசின் கொள்கை. உலகத்தில் எந்த நாட்டிலும் எல்லை தாண்டும் மீனவர்களை சுடுகின்ற கொள்கை இல்லை. ஆனால் இலங்கை அரசு அதை சொன்னது. எனக்கு அதிலே நீங்கள் கொழும்பிலே 1956களிலே எங்களை அடித்தீர்கள், 58 இனக்கலவரம் வந்தது, தொடர்ந்து 60களில் எங்களை அடித்தீர்கள், 61 யாழ்ப்பாணத்தில் வந்து சத்தியாகிரகத்தை கொலைத்தீர்கள், தமிழர்கள் மீது அழிவை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள், 65 வரைக்கும் உள்ள ஆட்சி கொடுமையான ஆட்சியாக இருந்தது, மீண்டும் 74 யாழ்ப்பாணம் வந்து தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலையை நிகழ்த்தினீர்கள். இப்படி படிப்படியாக கொழும்பிலிருந்து வடக்கே வன்முறையை தூண்டி தமிழர்களை அழிப்பதை முன்னெடுத்து கொண்டு வந்த நீங்கள் இப்பொழுது எல்லையை தாண்டி தமிழக மீனவர்களை தாக்கி கொண்டிருக்கிறீர்கள், கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏறத்தாழ 600 தமிழ் மீனவர்கள் இறந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா அம்மையார் கொதித்து கொண்டிருக்கிறார். அவரே மீண்டும் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு நான் ஒரு செய்தியை சொன்னேன், அம்மா என்னுடைய வாழ்த்து செய்தியை அந்த செய்தியை சொன்னேன், அம்மா தமிழகத்தை சீண்டுவது சிங்கள தலைவர்களுக்கு இதுதான் முதல் முறை அல்ல, 1000 முன்பு அல்லது 1100 முன்பு பாண்டிய அரசனுக்கும் சோழ அரசனுக்கும் போர் நிகழ்ந்த பொழுது பாண்டிய அரசனுடைய அரசு சின்னங்களை 5 மகிந்தன் எடுத்துக்கொண்டு வருகிறான், எங்கே இலங்கைக்கு எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்பொழுது அரசு சின்னங்களை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்று பொருள். பாண்டிய ஆட்சி சிங்களவரிடம் போய்விட்டதான்று சோழர்களுக்கு கொதிப்பு. முதலாவது பராந்தகன், பின்பு கண்டராதித்தர் என படையெடுக்கிறார்கள். ராஜராஜ சோழன் வந்ததும் புலனர்வு வரைக்கும் ஆட்சி செய்கிறான். ராஜேந்திர சோழனோ ரோஹணம் சென்று 5 மகிந்தனுடைய காவல் அரண்களை கடந்து சென்று அவனை சிறைப்பிடிக்கிறான். ஒரே ஒரு காரணத்துக்காக, பாண்டிய அரசு சின்னங்களை நீ எப்படி எடுத்து வரலாம், தமிழருடைய ஆட்சி உரிமையில் நீ எப்படி தலையிடலாம் என்று ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் ராஜேந்திர சோழன் மூவேந்த வேளார் தலைமையிலே படையை அனுப்பி உரோகணத்திலே 5 மகிந்தனை சிறைப்பிடித்து தஞ்சாவூருக்கு கொண்டு போகிறான், பாண்டிய அரசு சின்னங்களை கொண்டு போகிறான், சிங்கள அரசு சின்னங்களையும் கொண்டு போகிறான். சிறிய வர்த்த விளம்பரடபலனை தொடர்ந்து எதிர்பாருங்கள் இனி செய்திகளை. News@9 தொடங்குகின்றது. மகரகம பனியப்பட்டிய பிரதேசத்தில் வசித்து வந்த ஸ்கொட்லாந்து பிரஜியான 62 வயதுடைய பெட்ரிக் புரூஷல் என்பவர் காணாமல் போயுள்ளார். இலங்கை பெண்ணொருவரை திருமணம் செய்துள்ள அவர் பனியப்பட்டிய செசரி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வசித்து வந்துள்ளார். கடந்த 19 ஹைலெவல் வீதிக்கு சென்ற வழி அவர் காணாமல் போயுள்ளார். அவரது மனைவி சோபா புரூஷல் கூறியுள்ளார். இவர் குறித்து தகவல்கள் தெரிந்தவர்கள் 077-450-8238, 071-692-107, 011-2806-6060 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறும் காணாமல் போனவரின் மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் அளவட்டி கும்பலாவளை பிள்ளையார் ஆலயத்தின் தேர் உற்சவம் நேற்று தினம் இடம்பெற்றது. கடந்த 10 கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மகோற்சவம், 9 உற்சவமாகிய ரதோற்சவம் நேற்றைய தினம் இடம்பெற்று 10 இன்றைய தினம் தீர்த்தோற்சவத்துடன் கொடியிறக்கத்துடனும் நிறைவு பெற்றது.
சுகாதார அமைச்சர் ராயுத சேனாரட்ன நாளை மறுதினம் சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்ய உள்ளார். 69வது உலக சுகாதார மாநாடு எதிர்வரும் 23ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாக உள்ள நிலையில் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சுகாதார அமைச்சர் ராயுத சேனாரட்ன சுவிட்சர்லாந்திற்கு செல்ல உள்ளார். நிலையான அபிவிருத்திக்காக 2030 திட்டத்திற்கு உலக தயார்படுத்தல் என்ற துணைப்பொருளில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆரம்பமாகும் இம்மாநாடு எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. குறித்த மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சுகாதார அமைச்சர் ராயுத சேனாரட்ன உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்க உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் மல்லாக பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தொன்றில் முச்சக்கர வண்டி சேதத்துக்குள்ளாகியது. மல்லாக பகுதியில் டிப்பர் வாகனமும் முச்சக்கர வண்டி மோதிக்கொண்டதில் சேதம் ஏற்பட்டது. முச்சக்கர வண்டி சாரதி காயமுற்ற நிலையில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நகரில் நேற்று மாலை இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் 2 பேர் படுகாயமடைந்திருப்பதாக மட்டக்களப்பு போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு கோவிந்த வீதியில் சிறைச்சாலை சந்தையில் கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதிக்கொண்டதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்துள்ளார். இருதயபுரம் மாமங்கம் பிரதான வீதியின் முச்சக்கர வண்டியொன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதிக்கொண்டதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்துள்ளதாக மட்டக்களப்பு போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்துக்களின் போது படுகாயமடைந்த இருவரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்துக்கள் தொடர்பில் மட்டக்களப்பு போலீஸ் நிலைய போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தொடர்பான உலக செய்திகள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரிலிருந்து ஹைரோவுக்கு புறப்பட்டு சென்ற விமானம் காணாமல் போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் விமானத்திலிருந்த புகை கண்டறியும் கருவி ஒன்று செயற்பட்டிருப்பதாக எகிப்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரிலிருந்து ஹைரோவுக்கு புறப்பட்டு சென்ற விமானம் மத்திய தரைக்கடல் பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது 66 பயணிகளுடன் காணாமல் போயிருந்தது. ஈஜிப்ட் ஏர் MS 804 என்ற குறித்த விமானம் இவ்வாறு காணாமல் போவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் விமானத்திலிருந்த புகை கண்டறையும் கருவி ஒன்று செயற்பட்டிருப்பதாக எகிப்திய அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் இந்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து சில வினாடிகளில் விமான ஓட்டியின் அறையில் இருக்கும் ஜன்னல்கள் திறந்ததாகவும் விமான கழிவறை மற்றும் விமானத்தின் கீழ்த்தளத்தில் புகை ஏற்பட்டதாகவும் எகிப்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் விமானத்தை இயக்கும் கணினிகளில் கோளாறு இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய குறித்த விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டமைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை கிழக்கு மத்திய தரைக்கடலில் வீழ்ந்துள்ள இவ்விமானத்தின் உடைந்த பாகங்களும் மனித சடலங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு வெளியே துப்பாக்கி வைத்திருந்த நபரை ரகசிய போலீசார் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். வெள்ளை மாளிகை அருகே பாதுகாப்பு சோதனையின் போது குறித்த நபர் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை வெளியே எடுத்து காட்டியதால் வயிற்று பகுதியில் சுட்டதாக ரகசிய போலீசார் தெரிவித்தனர். நேற்று இடம்பெற்ற இத்துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து வெள்ளை மாளிகை தற்காலிகமாக சில மணி நேரங்கள் மூடப்பட்டது. துப்பாக்கி சூடு இடம்பெற்ற சமயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா மேரிலேண்ட் மாநிலத்தின் ஹால் விளையாடிக் கொண்டிருந்ததாகவும் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியான ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது துணை ஜனாதிபதியை பாதுகாப்பான இடத்துக்கு ரகசிய போலீசார் அப்புறப்படுத்தியதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்தனர். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபர் ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை 9 மணிக்கு நியூஸ் 9 எதிர்பாருங்கள். வணக்கம்.